ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, புது தமிழ்லேருந்து வினாவிடைகள் தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். டேஷ் வாயிலாக பண்டை தமிழரின் இல்வாழ்க்கை, ஒழுக்கம், மகளிர் மாண்பு, அற உணர்வு முதலியவற்றை நாம் அறியலாம். விடை வந்து குறுந்தொகை. விடை குறுந்தொகை. இதில் வந்து கீழ்கண்ட கூற்றுகளில் எது எவை சரின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விடை வந்து ஈங்கிறது தான் விடை. 1, 3, 4 மட்டுமே சரி, 2 வந்து தவறு. 1 என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நற்றினை நூலை தொகுப்பித்தவர் பன்னாடு தந்த மாறன் வழுதி, இது சரியானது. அடுத்தது 3, ஓரறிவு உயிர்களையும் விரும்பும் உயரிய பண்பு, விருந்தோம்பல் அறவழியில் பொருளீட்டல் முதலிய தமிழர் தம் உயர் பண்புகளை எடுத்து இயம்புகிறது, இது சரியானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 4, இதில் கடவுள் வாழ்த்து பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார் ஆவார், இது சரியான விடை. தை நீராடல் பற்றி குறிப்பிடும் நூல் எது? விடை வந்து நற்றிணை. தை நீராடல் பற்றி குறிப்பிடும் நூல் நற்றிணை. நற்றிணை டேஷ் அடி சிறுமையும் டேஷ் அடி பெருமையும் கொண்ட நூல் ஆகும். விடை வந்து 9 அடியும் 12 அடி பெருமையும், 9 அடி சிறுமையும் 12 அடி பெருமையும் கொண்ட நூல் ஆகும். அதியமான் தமிழ அமிழ்தத்தைய ஒத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது டேஷ் தந்தார். அதியமான் வந்து அமிர்தத்தை ஒத்த அரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது ஔவையாருக்கு தந்தார். விடை வந்து ஔவையார். பொறுத்துக. அடுத்தது திணைகளும் பாடல் எண்கள் பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா இ குறிஞ்சி, இதில் வந்து 2, 8, 12, 18. அடுத்தது முல்லை, முல்லை வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும், 4, 14, 24 54. அப்புறம் மருதம் வந்து பார்த்தீங்கன்னா 2, 6, 16, 26. அடுத்தது நெய்தல் வந்து 1, 10, 20, 30. பாலை வந்து 3, 1, 3, 5, 7, 9 தான் இதனுடைய பாடல் எண்கள் வினைத்து விடை. அடுத்தது பொறுத்துக 47. கலிற்று யானை நிறை. விடை வந்து கலிற்று யானை நிறைக்கு விடை 3, 120. மணிமேடை பவளம், விடை வந்து 1, 180. நித்திலக்கோவை வந்து 2, விடை வந்து நித்திலக்கோய் வந்து 2. 100, விடை வந்து 100. இதனுடைய 47 விடை வந்து ஆங்கிறது தான் விடை. 48வது கேள்வி, சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் நூல் எது? விடை வந்து அகநானூறு. சங்க இலக்கியங்களில் வரலாற்று செய்திகளை அதிகமாக கூறும் நூல் அகநானூறு. எவன தந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், இப்பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எது? விடை வந்து ஈங்கிறது தான் விடை அகநானூறு. ஈங்கிறது விடை அகநானூறு. குடவோலை முறையை பற்றி கூறும் நூல் எது? விடை வந்து அகநானூறு. விடை அகநானூறு. நெடுந்தொகை என்று அழைக்கப்பெறும் நூல் எது? விடை அகநானூறு. விடை அகநானூறு. 52வது கேள்வி, அகநானூறு டேஷ் பாவகையை சார்ந்தது. விடை ஆசிரியப்பா. விடை வந்து ஆசிரியப்பா. கபிலர் போல மிக புகழுடன் வாழ்ந்தவர் யார்? விடை பரணர். விடை பரணர். கோப்பெருஞ்சோழன் வடக்கில் இருந்தபோது பிசிராந்தையாரின் வருகைக்காக காத்திருந்தவர் யார்? கண்ணகனார். விடை வந்து கண்ணகனார். சேரமான் பெருஞ்சேரல் இருமுறை என்ற அரசனால் கவரி வீசப்பெற்ற பெருமைக்குரியவர் யார்? விடை வந்து மூசிக்கீரனார். விடை மூசிக்கீரனார். தீதும் நன்றும் பிறத்தர வாரா இது யாருடைய கூற்று? விடை கணியன் பூங்குன்றனார். விடை வந்து கணியன் பூங்குன்றனார். புறநானூறு பாடலில் டேஷ் புறத்திணைகளும் டேஷ் துறைகளும் உள்ளன. விடை 11, 65. அப்படின்னா புறத்திணைகள் வந்து 11, துறைகள் வந்து 65 துறைகளும் உள்ளன. அடுத்தது புறநானூறு நூலை உவேசா பதிப்பித்து எந்த ஆண்டு வெளியிட்டார்? விடை வந்து 1894. 1894. தமிழரின் உயரிய வாழ்வியல் சிந்தனைகளை கருவூலமாக கொண்டு விளங்கும் நூல் எது? விடை புறநானூறு. விடை புறநானூறு. கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் யார்? கல்வியின் சிறப்பை பாடிய பாண்டிய மன்னன் விடை வந்து நெடுஞ்செழியன். விடை நெடுஞ்செழியன். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? விடை வந்து ஔவையார். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் ஔவையார். அடுத்தது பண்டைய தமிழக மன்னர்களின் அற உணர்வு, வீரம், கொடை, ஆட்சி சிறப்பு, கல்வி பெருமை, புலவர்களின் பெருமிதம், நாகரிகம், பண்பாடு முதலியவற்றை கூறும் நூல் எது? விடை வந்து
புறநானூறு. விடை புறநானூறு. அடுத்தது 63வது கேள்வி. அரிக்கால் மாறிய அங்கன் வயல் என்ற நற்றிணை பாடல் வரிகளில் நிற்கதிர் என்ற பொருள் தரும் சொல் எது? விடை வந்து அரி. நெற்கதிர் என்பதற்கு பொருள் வந்து அரி. 64வது பொருத்துக. இதனுடைய விடை வந்து ஆங்கிறது தான் விடை. உகிர் வந்து நகம். உகிர்னா நகம். குருளை என்றால் குட்டி. பிணவு என்றால் பெண். கேழல் என்றால் பன்றி. கேழல் என்றால் பன்றி. மலர்தலை உலகம் என்ற சொற்றொடர் குறிப்பது எது? இதனுடைய விடை வந்து ஆ, பரந்த இடத்தை உலகம். 65க்கு வந்து விடை வந்து ஆ, பரந்த இடத்தையுடைய உலகம். அடுத்தது கீரன் என்பது விடை வந்து கீரனுக்கு வந்து குடிப்பெயர். கீரன் என்பது குடிப்பெயர். துய்ப்போம் எனினே தப்புன பலவே. தப்புன பொருள் யாது? தப்புனங்கிறதுக்கு பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இழக்க நேர்தல். இழக்க நேர்தல் ஈங்கிறது தான் இதனுடைய விடை. 68. நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று நீரினும் ஆரளவின்றே சாரல் என்ற பாடல்களை பாடலடிகளை எழுதியவர். 68க்கு விடை வந்து தேவகுலத்தார். 68க்கு விடை தேவகுலத்தார். வித்தோடு சென்ற வட்டி பற்பல மீனோடு பெயரும் யானர் ஊர பயின்று வந்துள்ள தினை யாது? 69க்கு விடை வந்து மருதம். விடை வந்து மருதம். பொருத்துக. இதனுடைய விடை வந்து பொருத்துக்கு வந்து ஆங்கிறது தான் விடை. சேரு வந்து வயல். வித்து அப்படிங்கிறது விதை. யானர் அப்படிங்கிறது புது வருவாய். வட்டிங்கிறது வந்து பனையோலை பெட்டி. வட்டிங்கிறது பனையோலை பெட்டி. நெடிய மொழிதலும் கூடிய ஊர்தலும் செல்வம் அன்றுத்தன் செய்வினை பயனே. இவ்வரிகளையுடைய நற்றிணை பாடலை இயற்றியவர் யார்? விடை வந்து மிலைக்கிழான் நல்வேட்டனர். மிலைக்கிழான் நல்வேட்டனார். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? 72 வந்து பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமாலை பயந்த காமரு மணியும் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து புறநானூறு. விடை வந்து புறநானூறு. பொருத்துக இதனுடைய விடை வந்து ஆங்கிறது தான் விடை. பண்பு பாடறிந்து ஒழுகல். பண்பு பாடறிந்து ஒழுகல். அன்பு தன்கிளை சேராமை. அன்பு வந்து தன்கிளை சேராமை. அறிவுங்கிறது பேதையார் சொல் நோன்றல். பேதையார் சொல் நோன்றல். செறிவுங்கிறது கூறியது மாறாமை. கூறியது மாறாமை. அருக்குலத்துகத்து மகள் வயர் பொழியும் என தொடங்கும் புறநானூறு பாடலை பாடியவர் யார்? விடை பரணர். விடை பரணர். அகப்பொருள் பாடல்களில் ஒருவர் பெயரையும் சுட்டக்கூடாது என்றவர் யார்? விடை வந்து தொல்காப்பியர். விடை தொல்காப்பியர். அகல்வயல் அருக்குளம் ஓங்குமலை என்பவை. விடை வந்து வினைத்தொகை. அகல்வயல் அருக்குளம் ஓங்குமலை என்பவை வினைத்தொகை. விடை வந்து வினைத்தொகை. பிணவு பசி என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. பிணவு பசி என்பது 6ஆம் வேற்றுமை தொகை. 78. இனிது செய் தனையா நுத்தை வாழியர் நன்மனை வதுவை ஏறவிவல். இத்தொடரில் வரும் வதுவை என்பதன் பொருள் யாது? விடை திருமணம். விடை திருமணம். வதுவை என்பதன் பொருள் திருமணம். 79வது கேள்வி. கைகிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்து எழுதினை என்ப என்ற தொல்காப்பிய இலக்கணத்திற்கு சான்றாக திகழ்வது எது? விடை கழித்தொகை. கைக்கிளை முதலா பெருந்தினை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப என்ற தொல்காப்பிய இலக்கணத்திற்கு சான்றாக திகழ்வது வந்து கழித்தொகை. நல்லது செய்தல் ஆற்றிர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பின் என குறிப்பிடும் நூல் எது? விடை வந்து புறநானூறு. நல்லது செய்தல் ஆற்றிர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பின் என குறிப்பிடும் நூல். விடை புறநானூறு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோவில் நிறைய க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். நன்றி. வணக்கம்.